வெல்கம் பேக். வா உள்ள உள்ளா. இவர் தான் வந்து சூர்யா. ஆனால் நீங்கள் யாரும் இது வரைக்கும் என் பிளாகில் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னோட காலேஜ் மேட் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இப்போ தான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா மட்டும் ராயபுரம் பக்கம் வந்துடுவார். மற்ற டைம்லாம் குரோம்பேட்டை விட்டு தாண்ட மாட்டார். என்ன இல்லை, குரோம்பேட்லேயே அடை போட்டு உக்காடுறது. ஸோ இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் இப்போது போய்கிட்டு இருக்கோம். நடுவில் வண்டி எங்கேயோ புதுப்பேட்டெல்லாம் போகணும்னு சொன்னேன். போனா போவோம். ஆமா, இப்போதைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அப்படியே போக போக நான் கண்டினியூ பண்றேன். பாய். மாப்பிள என்ன குட்டை அடி இருக்கு? நான் குட்டை ட்ரிப்பியா இருக்கு. வீடியோல பாக்க ட்ரிப்பா இருக்கு ப்ரோ இது. ஆமாண்டா, வீடியோல பார்க்கும் போது அப்படித்தாண்டா இருக்கு. என்ன எரரா இது? எரர் என்ன ப்ரோ? ட்ரிப்பியா வச்சிருக்கேன் ப்ரோ. இது பாருங்களேன், வீடியோல எப்படி தெரியுதுன்னு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, லைட்டா இருக்கு ப்ரோ. இன்னும் போட்டோக்கு இதே ஒரு மாதிரி ரேடியோ மாதிரி தெரியுது. ரேடியோ மாதிரி இருக்கமா? ஆமா. பச்சை மட்டும். இது ஒரு சட்டை எவ்வளவு? இது ஒரு சட்டை அதுவா 10,500 ரூபாய்? ஏங்க நீங்க விக்கிற அவ்வளவு கம்மியா சொல்லாதீங்க. கம்மியா சொல்லாதீங்கன்றது அது கம்மி சொல்லுங்க. 63,000 ரூபாய்க்கு கடை அட்ரஸ் காட்டிட்டேன் தாங்க ப்ரோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பொங்கல் பொங்கலுக்காக பர்சேஸ் பண்றதுக்கு வந்தேன். நானும் பர்சேஸ் பண்ண போறேன். ஆனால் நான் இந்த வாட்டி எடுத்து வைக்க மாட்டேன். நான் நிறைய எடுத்து வச்சதே வந்து தூக்கிட்டு போகாமல் வச்சுருக்கேன்ல. ஸோ தூக்கிட்டு போகும்போது வெயிட்டாக இருக்கும் பாருங்க. நிறைய எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இது நல்லா இருக்கு. பின்னாடி இப்போ ரொம்ப கிளாஸாக இருக்கு. ஆனால் ஆமாம், ஓவர் சைஸ் தானே அது. பேண்ட் கீழே கரெக்டாக இருக்கும்ல. இது பேண்ட் இப்போ பார்க்க லெகின்ஸ் மாதிரி இருக்கு. பேண்ட் மட்டும் கரெக்டாக இது நல்லா இருக்கு. ஒயிட் டிஷர்ட் அந்த மாதிரி போட்டு தான் நல்லா இருக்கும். கீழே கீழே நம்ம பேகி போட்டுவோம் பேசாமல். பேகி இப்போ பேகி போட்டு பேகில் கொஞ்சம் திக்கானதாக போடுவோம், நல்லா இருக்கும். நல்ல ட்ரெஸ் இது. ஆமாம், இது எடுத்துக்கோ. வெயிலுக்கு போட முடியுமா? முன்னால பின்னாடி ட்ரிப்பு எங்கன்னா கிளம்பி போவேன், உனக்கு யூஸ் ஆகும்ல. கண்டிப்பாக. அப்புறம் என்ன, நல்லா இருக்குடா. போக வேண்டியதான். ஆ, டப்பு டப்புன்னு போறல, அவள் தான் எடுத்து போட்டு பாரு. கண்ணடிக்கிற இதெல்லாம் 1,200 ரூபான்னு அண்ணே. அதுதான் ப்ரோ இந்த ஷர்ட்டு. இது எவ்வளோ ப்ரோ? இது 1,002 இது. அதுதான் அது எல்லாமே ரேட் ஜாஸ்தி தானே. ஓ, இதெல்லாம் ரேட்டா? நான் அன்னைக்கு வந்து ப்ரைஸ் கேட்காம போயிட்டேன். குட்டா பேண்ட் போட்டு இல்ல இல்ல காட்டல. சரி, நீ வரி பண்ணாத, எடிட்டர் நான் தான், வரி பண்ணாத. நீ கூட பாக்காம அவனுக்கு கர்மா முச்சுன்னு அப்புறம் ப்ரோ கில்லி விஜய் மாதிரி ஓடி வா ப்ரோ. ஆம் சாட் தூம் சாட் ப்ரோ. விலாகுக்கெல்லாம் வீடியோ எடுத்தது இல்லை ப்ரோ. இப்போ வரேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஏ நல்லா இருக்கா? பொங்கலுக்கு பொங்கலுக்கு நானும் ரெடி ஆக ப்ரோ. முடியெல்லாம் விட்டால் நல்லா இருக்குமா? இன்னும் ஏங்க கரெக்டாக தான் இருக்குது. சைடு மட்டும் எடுத்துருங்க ப்ரோ. அவள் ஃபோனில் முழுகிட்டா போல. ரெடி ஷூ இருந்தால் கரெக்டாக இருக்குங்கள பா. விலாகில் நான் வரமாட்டேன், நான் தான் எடுக்கிறேன். ஏன் ஏதோ வேணாம் வேணாம், திருப்பிலான்னு பார்த்தா அவன் சட்டை போட்டுன்னு இருக்கான் அவர் ஆள். ஆ, இப்போ காட்டுங்க. இது தாண்டா உனக்கு போட்டதும் கரெக்டாக இருக்கு. ஆமாம், பெருசாக தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக இருக்குது. ஓவர் சைஸ் தானே ப்ரோ? இப்போ இப்படி தானே எடுப்பீங்க? இப்படி தான் வீடியோ. இப்போ கரெக்டாக தான் ஆங்கிள்லாம் வருதா? கரெக்டாக தான் எடுக்கிறீங்க, எடுங்க. ஆனால் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸுக்கு எடுத்துருங்க இருக்கீங்க? ஏ, இவரை ஃபுல்லாக காட்ட வேணாம். என்னையே காட்டுறீங்க? என்னைக்குனா ஒரு நாள் தான் என் வாங்கல வர. அப்போ ஒன்றே காட்டிடலாம் ஃபுல்லாக. அப்புறம் இப்படிலாம் சொன்னால் தான் வீட்டுக்கு போகும்போது அதெல்லாம் வாங்கிக்காது. ப்ரோ லேண்ட்ஸ்கேப்ல இருந்து இப்படி மாற்ற கூடாதா? மாற்ற கூடாதா இப்படி? 1 hour later குட்டை சொன்ன வாக்க காப்பாத்திட்டான். ஷவர்மா வாங்கி கொடுத்துருக்க. பரவாயில்ல, நான் மறந்தாலும் நீ கேட்ட பாத்தியா எது வாங்க போலியாடான்னு. அங்க இருக்கடா நீ. இதோ ஏன் ஷவர்மா வருது பார். இங்க ராஜேஷ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான், அதனாலதான் நான் இங்க வந்து வாங்கினேன். ரொம்ப நாளா இங்க ட்ரை பண்ணணும்னு ஆசை. அது நீ வாங்கி கொடுத்து நான் ட்ரை பண்ணணும்னு நடந்திருக்கு. பயபுள்ள வந்து எவ்வளோக்கிடா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்? 5,000 ருபீஸுக்கு பர்ச்சேஸை முடிச்சிருக்கான்.
மூணு நாளைக்கு மாடா பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், மூணு நாளைக்கு எடுத்துட்டியா? எங்க வீட்டுல இந்த பொங்கலுக்குன்னா ஒரு நாள் எடுத்துக்கோன்னு வாங்க, மூணு நாளைக்கு எல்லாம் கேட்டா அவ்வளவுதான். என்ன சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு குட்ட ரிவ்யூ சொல்லு பாக்கலாம். சாப்பிட்டு ஷவர்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? குரோம்பேட்டை விட நல்லா இருக்கா? குரோம்பேட்டில் ஷவர்மாவே சாப்பிட்டது இல்லையா? ஏன் வீட்டில் சாப்பிடக்கூடாது? குரோம்பேட் ஷவர்மா சாப்பிடக்கூடாதுன்னு உங்க வீட்டில் சொல்லியிருக்காங்களா? ஷவர்மா சாப்பிடக்கூடாதுன்னு ஏன்? அதனால குரோம்பேட்டில் சாப்பிடாம ராயபுரம் வந்து சாப்பிட்றியா? இப்போ உங்க வீட்டில் பிளாக் உன் தம்பி பாத்துறானா? சப்ஸ்கிரைப் பண்ண வேணான்னு சொல்லி வச்சிருக்கியா? டேய் இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு பேட் வைபா இருக்கு. டிக்கெட்டே கிடைக்கலங்க, நாளைக்கு வேற படம் ரிலீஸ் ஆகுது, வெறுப்பா இருக்கு. இருந்தாலும் லாஸ்ட் சான்ஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ட்ரெஸ் எடுக்க போனேன் பார்த்தீங்களா. அங்கே வந்து ஷர்ட்டு கூட வந்து எடுக்கலை. ஸோ கிடச்சிச்சின்னா அந்த காசு டிக்கெட்டு கொடுத்துருவேன், அப்படி டிக்கெட் கிடைக்கலன்னா போயிட்டு அந்த சட்டை எடுத்துருவேன். எதுவாக இருந்தாலும் வ்ளாக் எண்டிங்லேயே நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு நான் இப்போ இந்த ப்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஜிம்முக்கு தான் கிளம்புறேன். ஜிம்முக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே கன்ஃபார்ம் ஆகிடும் நான் அங்கே போய் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னா இல்லை டிக்கெட் வாங்க போகிறேன்னு. டிக்கெட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். இது இந்த விலாகை வந்து நான் சீக்கிரமாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு மணிக்கெலாம் வந்து கிளம்பி ரோஹினி தேட்டராண்டை போயிட்டு விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிற விலாகுக்காக நான் போயிடுவேன். ஆனால் இந்த விலாகை பார்க்குற அன்றைக்கி வந்து வாரிஸ் விலாகையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து வேண்டாம், அப்புறம் வந்து இந்த விலாகை வந்து நான் இன்னொரு நாள் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம், நம்ம கண்டென்ட் எப்படி நம்ம போடுறோமோ அதே வேலையே போட்டோம். டிக்கெட்டு தான் கிடைக்கல, சரி ஆண்டோவோட மூஞ்சியாவது பார்த்துட்டு போகலான்னு வந்தோங்க. இங்கே பாருங்க ஆண்டோ, இன்னொருத்தன் இருக்கான் பிரசாந்த், அவன் மூஞ்சிலாம் வெளியே இருக்கு. நீ இருக்கடி, நீ வெளியே இருக்க, நம்ம வெளியே போய் ஓம் மூஞ்சியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆண்டோவை தேடி தான் நம்ம இங்கே வந்தோம், ஆனால் ஆண்டோ இங்கே இல்லை. இல்லை எது ஆல்வின் வச்ச பேனரு, ஆல்வினோட இதுலேருந்து ஆல்வின் ஃபோட்டோவே காணும் கீழே இருப்பாப்படி. அது ஒரு அது இருக்கான், அது இருக்கான். இது அவங்க வச்சது, அது வந்து ஆண்டோ அவங்க அந்த டீம் வச்சது. ஆண்டோ இது இதுவாடா? ஏய் இங்கேயும் இருக்காண்டா ஆண்டோ, எல்லா இடத்துலயும் இருக்கான். எல்லாம் ஆண்டோவா தான் இருக்கான் போல பேனர்ல. பிரசாந்த் ஒரு பேனர்ல இருக்கான், அதை காட்டுறேன். நல்லா திருட்டு கொட்டு மாதிரி மாதிரி சென்ட்ராகிற மாதிரி பிரசாந்த் தமிழ்ல தான் போடுவோம், இங்கிலீஷ்ல இருக்காரு. இல்ல இல்ல ஆண்டோ போடுற அங்கேயும் இருக்கான், எல்லா இடத்துலயும் இருப்பான். ஆண்டோ பகுதி பகுதி துணை செயலாளர், துணை பொருளாளர், பொருளாளர். ரோஹிணியில போறோம், நாலு தான், 700 ரூபா. நீ எங்க ரெண்டு பேரை கன்ஃபார்ம் பண்ணாலும் நாங்க இங்க வரோம். ஏன்னா நாங்க பல்லாவரம் போறோம். இப்போ பல்லாவரமா? கணேஷ் சினிமாஸ் ரோஹிணி போறேன்னா சும்மா புட்டாப்பு செலிப்ரேஷன் பாக்குறது. நீ விடு, பேனர்ல அவன் போட்டோ இருக்கு, அவனுக்கு என்ன டிக்கெட் இல்ல? அப்படியே ஆண்டோ தனியா போன்றியா? என்ன பாத்தியா? அவன் தான் பேனர்ல என் போட்டோ இருக்கு, எனக்கு டிக்கெட் இல்லன்னு. விடு, நம்ம வந்து இப்போ கிளம்பி ரோஹிணி தியேட்டர் போறோம், செலிப்ரேஷனை பாக்குறோம். ஏன் ஓலே ஓலே பாடுற? செலிப்ரேஷன் தான் அங்க போயினா இல்ல வந்ததை விட்டாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ண முடியுமா? ஆமா, அங்கிருந்து அவன் கிளம்பி பல்லாவரம் போயிட்டே படம் பார்க்க போயிடுவேன். ஃபைட்டு வேணுமா? ஃபைட் இருக்கு. இப்படி காட்டு, இப்படி காட்டு. விஜய் சார் தம்ப்நெயில்ல வைப்பேன். இங்க பாருங்க, நாலு மனுஷன் எங்களுக்கு இல்ல, சும்மா வேடிக்கை மட்டும் பாக்கலாம். ஆண்டோ நீ அப்படியே எங்க ரெண்டு பேரும் இதை வச்சு கூட்டின்னு போயிடுறான். இதை வச்சா இந்த டிக்கெட் இல்லையா? இது டிக்கெட் தான். அப்புறம் என்ன ஒண்ணு வச்சு எத்தனை பேர் கூட்டின்னு போகுது? இதோ கையில வச்சுக்கிறியா? நான் வேணா மணி மேல உட்காந்துக்கிறேங்க, கூட்டு போங்க. ஏய் ஏய், ஒன்னு ரெண்டு நம்மளுக்கு வா போலாம். ஒன்னு ரெண்டு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேல்ல. பாத்தியா? சரி இப்போ பாத்துக்கலாம். கத்தம் கத்தம் ஏமாந்து போயிட்டோம். நானும் மொக்கம் வாங்கிட்டேன், பிரசாந்தும் மொக்கம் வாங்கிட்டேன். ஆமாம், லாஸ்ட்டாக வந்து டிக்கெட் இருந்தது பல்லாவரம் கணேஷ் சினிமாஸ். ஸோ அங்கே இருக்கிற ஒரு தியேட்டரில் கிடச்சிது. நாங்கள் கேஷ் அரேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே வேறு ஒரு ரேட்டுக்கு அந்த டிக்கெட்டு போயிடுச்சு. இப்போ வந்து டிக்கெட்டே இல்லை, இன்னும் பண்ணுறதே தெரில. 4 மணி ஷோ, ஆனால் பார்த்தே ஆகணும், வ்ளாக் எடுத்தே ஆகணுன்றதுக்காக ஒரு பிடிவாதத்தோடு இருக்கேன்.
இப்பவும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் வந்து ஒலாத்திக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து அந்த ஒரு நம்பிக்கை தான், எப்படியாவது அதை பார்த்துருவோம் அப்படின்னு. பார்க்கலன்னா அவ்வளோதான், தெரில. ஆனால் இப்போ இந்த விலாகை வந்து இங்கே முடிச்சுக்கிறேங்க, ஏன்னா எனக்கு வெறுப்பாக இருக்குது சத்தியமாக. ஆனால் நான் விலாக் எடுப்பேன், இந்த விலாகை இதோட ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ நான் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி ரோஹினி தேட்டர் கிளம்பி போக போகிறேன். நம்ம செலிப்ரேஷன்லாம் போயிட்டு பக்காவாக விலாக் எடுத்துக்கணும். யாருக்கு தெரியும், ஒருவேளை செலிப்ரேஷன் பார்க்கறது தான் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் என்னமோ. இதோ என் கூட இதுவும் படுத்துட்டு இருக்கு. என்னத்தை பண்றது, போன் அஞ்சு கால் பண்ண, கால் எடுத்திருந்தா இன்னும் போயிருக்கலாம். ஆனா சோ அவ்வளவுதாங்க, இப்போ வரைக்கும் இந்த விலாக் நீங்க பாக்குறீங்களா, இப்போ வரைக்குமே எனக்கு டிக்கெட் கிடைக்கல. சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு விலாக் நீங்க பார்க்கும்போது நான் படம் பார்த்துருப்பேன், கிடைக்கலன்னா நாளைக்கு விலாக்லையும் இதே மாதிரி உட்காந்து பொலவின் இருப்பேன். சரி, இப்போ ஏதோ ஒன்று எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போது கிளம்பி, இப்போ விலாகை ஃபினிஷ் பண்ணதும் நான் கிளம்பி வாரிசு செலிப்ரேஷன் பார்க்க போகிறேன். வாரிசும் துணிவும் ஒரே இடத்துல தான் செலிப்ரேஷன் போதில்ல, அது எப்படி இருக்க போதோ. ஸோ ஓகே, நாங்கள் போய் செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிற விலாகுக்கான ப்ரிப்ரேஷன் நான் இப்போ ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த விலாகை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன். டாடா பாபாய், டேக் கேர். See you all in another video. Bye bye. Na ipo sollu pa. Bye. Indha or bye ki nee until signing off.